ஷா ஒரே ஒரு பாம் வச்சுக்கவ டோட்டல் சென்னையை காலி ஆயிடும். புரியுதா? மார்க்கெட் சென்னை ஃபுல்லா டிசம்பர்ல தாண்டி நிக்குதுல்ல, அதுக்கு யார் காரணம்? கம்மி விலை கிடைக்கிறது ஏரியில குளத்துல நான் வீடு வாங்கணும்ல, அது நம்ம தப்பு. நம்ம எதுக்கும் கேள்வி கேட்கவே முடியாது. இனிமே தண்ணி நிக்க கூடாதுன்னா முதல்ல நம்ம வீட ஏரியில குளத்துல வித்த வாங்க கூடாது. நீ வாங்கலன்னு வச்சுக்கோ, அவன் எப்படி விற்பான்? நீங்களே குப்பையை ரோட்ல போடுவீங்க, அப்புறம் வந்து தண்ணி நிக்கிறதுனா தண்ணி நிக்காம என்ன நிற்கும்? குப்பையை டஸ்ட்பின்ல போடுங்கயா, டஸ்ட்பின்ல போட்டு அதை தனியா எடுத்து வைங்க. நீ குப்பையை போடாம விட்டுட்டு இருக்கிறவனெல்லாம் குத்த சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நீ ஒருத்த குப்பையை குப்பை தொட்டில போட்டு பாரு, அதுக்கப்புறம் நடக்கிறத மாட்டு நீ கேட்டு சொல்லு. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் கனமழையை எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்களில் ஆங்காங்கே லேசான தூறல்களை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் அநேக மழை வந்ததன் காரணமாக வடகிழக்கு பருவமழை சற்று விலை குறைந்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின்படி மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் வல்லத்தில் பதிவாகி உள்ளது. ஹாய் கைஸ், இந்த வாட்டி விடிவி கணேஷ் வாய்ஸ் ட்ரை பண்றேன், பார்க்கலாம். டேய் தம்பி, இங்க என்ன சொல்ற? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்றா? அத மட்டும் கேளுற தம்பி. அதுக்காக அந்த பொண்ண தேடினு கேரளா வரைக்கும் வர்றதுலாம் கொஞ்சம் ஓவரா தம்பி. டேய் பாடுறா, தட்டி தட்டியாங்கிறானுங்கடா தம்பி, அடிச்சுட்டு போனாங்கடா, வாட்டா ஓடிடலாம். டேய் தம்பி, இப்படியே போச்சுன்னு வச்சுக்குவேன், பொய்யா ஆயிடும்.